இங்கபாத்தியா புதுசாங்கிட்டு ஸ்மெல்லு மரட்டுதா. அது திமிங்கல வாந்தியில செஞ்சதா இருக்கும்டா. திமிங்கல வாந்திலையா? டேய் திமிங்கலத்தோட வாந்திக்கும் இந்த சென்ட்க்கு என்ன சம்பந்தம்? திமிங்கல வாந்திக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? இந்த திமிங்கல வாந்தியை கடத்தி வச்சிருக்கவங்க எல்லாம் கைது பண்ணுவாங்க, அது எதனால? இந்த திமிங்கல வாந்தி ஏன் கோடி கணக்குல போகுது, இதெல்லாம் பத்தி சொல்லவா? சொல்றா. இந்த புடி இப்போ எப்படி நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே போய் செரிமான மண்டலம் அதை செரித்து அதை கழிவாக வெளியேற்றும், அதே மாதிரி தான் திமிங்கலத்தையுமே நடக்கும். ஆனால் அது சாப்பிட்ற பொருளில் பார்த்தோம்னா ஊசி மாதிரியான ஏதாவது பகுதி இருந்துச்சு அப்படின்னா அது அதால் செரிக்கவே முடியாது. நமக்கு கூட பார்த்தோம்னா திடீர்னு எலும்பு முழுங்கிட்டோம்னா அது செரிமானம் ஆகாது பார்த்துருக்கியா? அதே மாதிரி தான் அங்கேயும் நடக்கும். அப்படி ஆகும்போது அதோட வயிற்று பகுதியில் மெழுகு மாதிரியான ஒரு திரவம் சுரக்க ஆரம்பிக்கும். இந்த திரவம் தான் அந்த ஊசி மாதிரியான பொருளெல்லாம் வெளியேற்றுறதுக்கு உதவுது. இதை சிலர் வந்து வாந்தியாக வருதுன்னு சொல்கிறாங்க, சிலர்லாம் பார்த்தோம்னா அதோட மலக்கழிவு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அப்போ நான் நியூஸில் பார்க்கும்போது அந்த கழிவு கல் மாநிலம் இருந்துச்சு, கழிவுனா தண்ணியில் கரையணும்ல? அது என்னன்னா இந்த கழிவு வந்து கொஞ்சம் எண்ணெய்த்தன்மை அதிகமாக இருக்கும்டா. நான் கூட மெழுகு மாதிரியான திரவம் தான் வரும்னு சொன்னேன் இல்லையா, அப்படி வர்றதுனால இது கொஞ்சம் அடர்த்தி அதிகமாக இருக்கனால தண்ணியோட மேல்பரப்புக்கு வந்துடும். இப்படி மேலே வந்தோடனே பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய கடல் தண்ணியில் இருக்க உப்பும் அதுக்கப்புறம் வெளியே அடிக்கக்கூடிய காற்றும் தான் இப்போ அடிக்குதுல்ல, இந்த மாதிரி காற்றும் கலந்து அதை ஒரு கல் மாதிரி மாற்றிடுது. அதை தான் நீ டிவியில் கூட பார்த்துருப்ப, இந்த பொருளை ஆம்பர் கிரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிடா, இந்த ஆம்பர் கிரீஸ்க்கும் இந்த சென்ட்டுக்கும் என்ன சம்மந்தம்? அது என்ன சம்மந்தம்னா, இப்போ இந்த சென்ட் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அதோட ஸ்மெல்லு ரொம்ப நேரத்துக்கு இருக்குன்னு நினைப்போம் இல்லையா, அப்படி இருக்கிறதுக்காக சென்ட்டில் ஃபிக்ஸேட்டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை யூஸ் பண்ணுவாங்க. விலை உயர்ந்த சென்ட்லலாம் திமிங்கலத்தோட வாந்தியை தான் ஃபிக்ஸேட்டிவாகவே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து ரொம்ப நேரத்துக்கு அந்த வாசனையை தக்க வச்சுக்குமா. இந்த திமிங்கலத்தோட வாந்தியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சென்ட்டு 2 லட்சம் வரைக்கும் போகுது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. பத்தாடி, ஆமாம், அது ஏன் அவ்வளோ ரேட்டாக இருக்குது? அது ஏன்னா திமிங்கலமே இந்த ஆம்பர் கிரீஸை ரொம்ப ரொம்ப கம்மியான அளவில் தான் வெளியிடும். இப்படி கம்மியாக வரதால தான் இதை கடலோட தங்கம் இல்லைனா மிதக்கிற தங்கம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்படி கம்மியான அளவில் வரனால இதோட ரேட்டும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை யூஸ் பண்ணக்கூடிய சென்ட்டோட ரேட்டும் இதனால தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஃபாரின்லலாம் பார்த்தோம்னா இந்த ஆம்பர் கிரீஸ் கிடச்சி கோடி சுரங்கானவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் எதுக்கு நம்ம ஊரில் மட்டும் இதை வச்சிருக்கவங்கள அரெஸ்ட் பண்ணுறதா நியூஸ்லலாம் போடுறாங்க? அதுக்கான காரணம் என்னென்னா, இந்த திமிங்கலத்தோட உடம்புலேருந்து எடுக்கக்கூடிய நிறைய பொருளுக்கு நிறையவே டிமாண்ட் இருக்குது. இந்த ஆம்பர் கிரீஸுமே பார்த்தோம்னா நிறைய மெடிசின்லாம் தயாரிக்க யூஸ் பண்ணுறதெல்லாம் சொல்கிறாங்க. இப்படி இருக்கிறதுனால அந்த திமிங்கலத்தெல்லாம் வேட்டையாட ஆரம்பிச்சிட்டாங்க, அதோட எண்ணிக்கை ரொம்பவுமே கம்மியாயிருச்சு. அப்போ தான் நிறைய கவர்மெண்ட்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை பாதுகாக்கப்பட்ட உயிரினமாக தெரிவிச்சிருக்காங்க, அதில் இந்தியாவும் ஒன்று. அதனால தான் இந்த ஆம்பர் கிரீஸ் கிடைச்ச உடனே கவர்மெண்ட்டை சொல்லிடணும், அப்படி சொல்லாமல் விட்டால் அது சட்டவிரோதமான செயல், அதுக்காக தான் அரெஸ்ட்டும் பண்ணுறாங்க. ஓ டே, நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியான சென்ட்டில் தான் அதெல்லாம் இருக்கும் போல தெரியுது. ஆனால் நான் வச்சுருக்கேன் 150 ரூபா சென்ட் தானடா, இதில் எப்படி ஆம்பர் கிரீஸ்லாம் இருக்கும்? இதில் ஆம்பர் கிரீஸே இருக்காதுடா, அதுக்கு பதிலாக ஒரு கெமிக்கல் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போது இதில் ஆம்பர் கிரீஸ் இல்லைன்னு தெரிஞ்சும் ஏன்டா சொன்ன? அது கண்டென்ட் எடுத்துட்டுடா, யார்கிட்ட சொல்லனே தெரியலையா, நீ தான் கரெக்டாக மாட்டினாதான். இவ்வளோ நேரம் திமிங்கலத்துக்கான ஆம்பர் கிரீஸ் வந்துட்டு இருந்துச்சு, மனுஷனுக்கு வரும் பாக்குறியா?